ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பரோட்டாக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சைடிஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம இந்த சால்னாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹாஃப் தேங்காய் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ நட் இருக்கு இல்லையா, அதை வந்து முந்திரி பருப்பு, அது 20 முந்திரி கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது கசகசா இருக்கு இல்லையா, அதை வந்து ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்போ ஆட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் எடுத்துடலாம். ஸோ இந்த பொடி மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், நான் இன்னொரு ஒரு பொடியும் இது கூட சேர்க்க போகிறேன். அதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ வாங்க ப்ராசஸ் பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, கிராம்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இந்த சைடிஸ்க்கு. இப்போ நம்ம 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து இது ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் போடுறதுக்கு முன்னாடியே அந்த கருவேப்பிலை போட்டதுனால நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல். இப்போ நம்ம இதில் க்ரீன் சில்லி இருக்கு இல்லையா, அதை வந்து 5 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி இருக்கு இல்லையா, அது வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி வந்து நல்ல லிக்விட் மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த கார்லி ஜிஞ்சரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த சால்னாவோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம கடையில் வைக்கிற சால்னா மாதிரியே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் எம்டி சால்னா வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், அதையும் வேணால் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் புதினா, கொத்தமல்லி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து புதினா போட்டு தான் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு கடையில் இருக்க மாதிரியே. ஸோ லைட்டாக புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பொடி, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஆயிலே வந்து லைட்டாக நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடி பிடிச்சிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ தான் நம்ம இதில் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் கடையில் போட்டு வைக்கிறாங்க, அதனால தான் நம்மளுக்கு வீட்டில் செய்கிறத விட கடையில் செய்கிறது நல்ல ஒரு ஸ்மெல்லையும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்குது.
ஸோ இந்த சிக்கன் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லைட்டாக ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வாட்டர் இருக்குல்லையா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஸோ அந்த சிக்கன் மசாலா பொடி மட்டும் கிடையாது, இன்னொரு இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருக்குல்ல, அதை வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துட்டு அதில் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதில் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடலை மாவை வந்து ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற சால்னாவில் வந்து இதை ஆட் பண்ண மாட்டோம், பட் இதை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கடையில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு அந்த சால்னா வந்து கிடைக்கும். ஸோ புரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நான் இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கிப் பண்ணவங்களுக்கு இது தெரியாது. ஸோ நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கடலை மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ கடலை மாவு இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது, நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், அடி பிடிக்காமல் மட்டும் கிண்டிக்கோங்க. நல்லா வந்து அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும், ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா அது வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, கடலை மாவு போட்டதுனால தான் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கனால. நல்லா வந்து பாயில் அடித்து இப்போ தான் நம்ம இதில் தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்லையா, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ சால்னாக்கு தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால தான் நான் வந்து சால்ட் வந்து நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தோன்னா இப்போ வந்து திரிஞ்சு வந்துடும், அதனால நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா பாயில் ஆகணும், அடி பிடிக்காமல் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மெல் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்னாக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சூப்பரான சால்னா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.